Dear students, anevarukkum vanakkam, vandanam, namaskaram. Today I'd like to give a brief idea regarding chemical mutagens. Vediya sadadi matra thundigalai patri oru brief idea tharlan irukken, as well as a co-mutagens inai sadadi matrigalai patri ippozhudhu kaanvom. The chemicals used to induce mutations are called chemical mutagens or chemical mutagenic agents. திடீர் மாற்றத்தை சடுதி மாற்றத்தை தூண்ட உதவுகின்ற வேதிப்பொருட்களை நாம் வேதிய சடுதி மாற்றிகள் அல்லது வேதிய சடுதி மாற்ற தூண்டிகள் என அழைக்கிறோம். The chemicals used to induce mutation are called the mutagens or mutagenic agents. சடுதி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தூண்டக்கூடிய வேதிப்பொருட்களை நாம் வேதிய சடுதி மாற்றி தூண்டிகள் என அழைக்கிறோம். ஆர் வேதிய திடீர் மாற்ற காரணிகள் என அழைக்கிறோம். மஸ்டர்ட் கேஸ் கடுகு வாயு, நைட்ரஸ் ஆசிட், எத்தைல் மீத்தேன் சல்பனேட், எத்தைல் மெத்தைல் மீத்தேன் சல்பனேட், இஎம்எஸ் எத்தைல் மீத்தேன் சல்பனேட், எம்எம்எஸ் மெத்தைல் மீத்தேன் சல்பனேட், எத்தைல் யூரிதேன், ஃபார்மால்டிஹைட், இயோசின், எரித்ரோசைன். இவர்கள் அனைவரும் திடீர் மாற்றத்தை தூண்டக்கூடிய சடுதி மாற்றத்தை தூண்டக்கூடிய திறனை பெற்றிருப்பார்கள். அப்ப தீஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஆல் இன்டியூஸ் மியூட்டேஷன்ஸ். இவர்கள் அனைவரும் சடுதி மாற்றத்தை தூண்டுவார்கள். இதுல புக்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கோம். நைட்ரஸ் ஆக்சைடு ஆல்டர்ஸ் த நைட்ரோஜீனஸ் பேசஸ் ஆஃப் டிஎன்ஏ and disturb the replication and transcription. Nitrous oxide அப்படிங்கற நம்ம வேதிப்பொருளை எடுத்துட்டோம்னா நைட்ரோஜீனஸ் பேசஸ் நைட்ரஜன் டிஎன்ஏ வில் காணப்படுகின்ற நைட்ரஜன் காரங்களை மாற்றும். பிரேக் ஆறப்ப what will happen, disturb the replication and transcription. டிஎன்ஏ ரெட்டிப்படைதலும் தென் படியாக்கம் செய்யப்படுதல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடைபெறுவதும் இதனால் பாதிக்கப்படும். Finally, it leads to formation of defective protein. இதன் காரணமாக தவறான புரதம் உருவாகலாம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். இவ்வளவு தான் புக்கில் கொடுத்துருக்கான். நைட்ரோஜினஸ் பேசஸ் உனக்கு தெரியும். அடினைன் ஆல்வேஸ் அ பாஸ் வித் தயாமின், குவானைன் ஆல்வேஸ் பாஸ் வித் சைட்டோசின், தயாமின் ஆல்வேஸ் பாஸ் வித் அடினைன், சைட்டோசின் ஆல்வேஸ் பாஸ் வித் குவானைன். அடினேன் எப்பொழுது தயமினுடன் தான் சேரும், குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினுடன் தான் சேரும். அது மாதிரி தயமின் அடினோட சேரும், சைட்டோசின் குவானினோட சேரும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான். அடினைன் தயமினுடன் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலமாக பிணைக்கப்பட்டிருக்கும், குவானைன் சைட்டோசினுடன் மூன்று ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கும். இது என்ன ஆகும்னா நைட்ரஸ் ஆக்சைடை வச்சு நம்ம இதை தாக்குகின்ற சமயத்தில் இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கு பார்த்தீங்க ஒன்றும் இதுல மாற்றம் ஏற்படும். Alters the nitrogenous bases na inga guanine ku badal vera dana varalam, guanine ku badal cytosine varalam, inga adenine ku badal thiamine varalam. Idu enna nu ulaga theriyum nenikiren. Idu namba actually idukku peru gene or point mutation, substitution mutation nu peru. Inda nitrous oxide anadhu badilidu didir maatrathai uruvaakum appadina enna sir. One nitrogenous base is substituted by the other. We are calling it a substitution mutation. ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதிலாக மற்றொரு நைட்ரஜன் காரம் ஆல்டர்ஸ் வந்தால் அதை நாம் பதிலீடு திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். அப்ப ஒருத்தருக்கு பதில் வேற யாரான இன்னொருத்தர் சப்ஸ்டியூட்டா வந்தால் பதிலீடா வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரபு பொறியியல் நம்ம ஜெனட்டிக் கோடு படிச்சிருப்போம், கோடான், அது பாதிக்கப்படும். அப்ப டிஎன்ஏ ரெட்டிப்படைதலும் பாதிக்கப்படலாம், டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற படியாக்கம் செய்யப்படுதலும் பாதிக்கப்படலாம், டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறுகின்ற நிகழ்விலும் பாதிப்பு வரலாம். இந்த சப்ஸ்டிடியூஷன் பதிலீடுல ரெண்டு இருக்கு. ஒன்னு பேர் டிரான்சிஷன், ஒத்த பதிலீடு என்று அழைப்பார்கள். அதை பத்தி தனியா பின்னாடி படிப்போம், இருந்தாலும் ஞாபகம். இன்னொன்னு பேர் டிரான்ஸ்வர்ஷன், வேறுபட்ட பதிலீடு என்று பேர். A purine base is replaced by a purine, or a pyrimidine base is replaced by a pyrimidine. We are calling it as transition mutation. Or purine காரத்திற்கு பதில் மற்றொரு purine காரமோ, ஒரு pyrimidine காரத்திற்கு பதில் மற்றொரு pyrimidine காரமோ வந்தால் அதற்கு ஒத்த பதிலீடு பெறும். உனக்கே தெரியும் adenine and guanine are the purine bases.
தயாமின் அண்ட் சைட்டோசின் ஆர் த பைரிடின் பேசஸ் அடினைன் குவானைன் இரண்டும் பியூரின் காரங்களாகும் தயாமின் சைட்டோசின் இரண்டும் பைரிடின் காரங்களாகும் அடினைனுக்கு பதில் குவானைனோ தயாமினுக்கு பதில் சைட்டோசினோ வந்தால் பியூரினுக்கு பதில் பியூரின் பைரிடினுக்கு பதில் பைரிடின் வந்தால் அதுக்கு டிரான்சிஷன்ல சொல்ல சொன்னோம் டிரான்சிஷன்ல ரெண்டு டிரான்சிஷன் சொன்னேன் ஒன்னு பதிலீடு திடீர் மாற்றம் என்று கூறினேன் அந்த டிரான்சிஷன்ல இது மாதிரி ஒண்ணு வரும் ரெண்டாவது என்ன ஆகும்னா அடினைனுக்கு பதில் தயாமினோ சைட்டோசினுக்கு பதில் குவானைனோ வருதல் ஏ இஸ் ரீப்ளேஸ்ட் பை டி சி இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஜி அப்ப இது மாதிரி சப்ஸ்டியூஷன் நடக்கிறப்ப பதிலீடு நடைபெறுகின்ற சமயத்தில் என்ன ஆகும்னா டிஎன்ஏல ப்ராப்ளம் வரும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுல ப்ராப்ளம் வரும் ரெப்ளிகேஷன் ரெட்டிப்படைதலில் ப்ராப்ளம் வரலாம் ஓகேயா இது நீ பேசிக்கா முக்கியமா ஞாபகம் வேண்டியது ஓகேடா குட்டி இப்ப நீ முக்கியமா ஞாபகம் வேண்டியது என்னன்னு பார்த்துக்கோ அப்ப சிம்பிளா கொடுத்துருக்கா நைட்ரஸ் ஆக்சைடு ஒன்று இருக்கும் அது ஒரு செல் மேல ஒரு பிளான்ட் மேல பட்டால் ஆல்டர்ஸ் த நைட்ரோஜினஸ் பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ டிஎன்ஏவில் காணப்படுகின்ற நைட்ரஜன் காரங்களை பாதிக்கும் அப்ப நைட்ரஜன் காரத்துல ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்னாகும் டிஸ்டர்ப் த ரெப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெப்ளிகேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ரெட்டிப்படைதலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற படியாக்கம் நகலாக்கம் செய்யப்படுதலும் பாதிக்கப்படலாம் அப்படின்னா என்ன சார் டெக்னிக்கலி சேஸ் இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சாரி இட் காசஸ் சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் இது பொதுவாக பதிலீடு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் சப்ஸ்டிடியூஷன் என்ன A purine base is replaced by a purine or a pyrimidine base is replaced by a pyrimidine is said to be substitution. ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ஒன் நைட்ரோஜினஸ் பேஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை தி அதர் ஒரு நைட்ரஜன் காரத்திற்கு பதில் வேறொரு நைட்ரஜன் காரமானது வந்தது என்றால் அதற்கு பதிலீடு என்று பெயர் அதை ரெண்டா பிரிச்சிருக்கோம் கொஞ்சம் ஞாபகம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இதை பத்தி தனியா படிப்போம் ஒன்னுக்கு பேரு டிரான்சிஷன் இன்னொன்னு பேரு டிரான்ஸ்வர்ஷன் ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடுன்னு சொல்லுவாங்க பியூரின் இஸ் ரீப்ளேஸ்டு பை பியூரின் ஒரு பாரமடன் இஸ் ரீப்ளேஸ்டு பை பாரமடன் இஸ் செட் டு பி டிரான்சிஷன் பியூரின் காரத்திற்கு பதில் மற்றொரு பியூரின் காரமோ ஒரு பைரமடன் காரத்திற்கு பதில் மற்றொரு பைரமடன் காரமோ வந்தால் அதற்கு ஒத்த பதிலீடு A purine is replaced by a pyrimidine or a pyrimidine is replaced by a purine, we are calling it as a transversion mutation. ஒரு purine காரத்திற்கு பதில் pyrimidine காரமோ அல்லது ஒரு pyrimidine காரத்திற்கு பதில் purine காரமோ வந்தால் அதற்கு வேறுபட்ட பதிலீடுன்னு பேர். இப்போ ஒத்தருக்கு பதில் இன்னொருத்தர் சப்ஸ்டியூட்டா வந்தாலே ரெப்ளிகேஷன் இஸ் அஃபெக்டட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் அஃபெக்டட் இது எல்லாத்தையும் யார் பண்ணுவா நைட்ரோஜினஸ் நைட்ரஸ் ஆக்சைடு பண்ணுவா இந்த நைட்ரஸ் ஆக்சைடு பண்ணுவா இப்ப இது மாதிரி நைட்ரோஜினஸ் பேசஸ்ல என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கோடான் அப்படிங்கிற மெசேஜ் தப்பாய் தப்பான எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகி தப்பான டி அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ வந்து அதை தப்பா ரீட் பண்ணி தப்பான அமினோ ஆசிடை எடுத்துட்டு போய் அமினோ ஆசிட் தப்பு தப்பா ஜாயின் ஆகி இட் மே ப்ரொடியூஸ் டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன் சிம்பிளா சொல்லணும்னா தவறான புரத உருவாக்கத்திற்கு காரணமாக மாறிவிடும் சின்னூண்டு சேஞ்ச் ஒரு டிஃபெக்டிவ் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன்னால நமக்கு என்ன வரலாம் சம்டைம்ஸ் இட் மே காசஸ் ஈவன் டெத் இறப்பை கூட தோற்றுவிக்கலாம் ஸோ அது மாதிரி கெமிக்கல்ஸ் உண்டாக்கும்னு சொல்லியிருக்கா நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா என்றைக்குமே எடுத்துனோம்னா பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் சைடில் இது மாதிரி ஆகிடலாம் அடுத்தது கோம்யூட்டோஜன்ஸ் இணை சடுதி மாற்றிகள் என்று தமிழிலே கூறுவார்கள் they not having own mutagenic properties but enhance the effect of mutagens இணை சடுதி மாற்றிகள் என்பவை தாமாகவே சடுதி மாற்றத்தை உண்டாக்கும் திறன் அற்றவை ஆனால் வேறொரு வேதிப்பொருளுடன் சேருகின்ற சமயத்தில் அந்த திடீர் மாற்றம் அல்லது சடுதி மாற்றத்தின் விளைவினை அதிகமாக்கும் So, commutagens are the compounds, enhance the effects of mutagens. They are not having its own mutagenic properties. So, commutagens are the chemicals not having own mutagenic properties, but enhance the effects of mutagens. இணை சடுதி மாற்றுகள் என்பவை
தாமாகவே சடுதி மாற்றம் சடுதி மாற்றத்தை உண்டாக்கும் திறனற்றவை. ஆனால் வேறு வேதிப்பொருட்களுடன் சேருகின்ற சமயத்திலே அவற்றின் சடுதி மாற்ற திறனை அதிகரிப்பவை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தானா எதுவும் செய்யாது, ஆனால் வேற ஒருத்தரோடு சேர்றப்ப என்னாகும்னா மியூட்டேஷனோட எஃபெக்ட் என்னாகும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் அஸ்கார்பிக் ஆசிட், அஸ்கார்பிக் அமிலம் இன்க்ரீஸ் த டேமேஜ் காஸ்ட் பை ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு என்பது சில தீய விளைவுகளை ஏற்படுத்தும். அதோட இது சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்ப அஸ்கார்பிக் ஆசிட்ங்கிறது இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு பாருங்களே அதோட கோம்யூட்டாஜனா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஒர்க் பண்றதோ அந்த வேலையை ஜாஸ்தியாக்கும், இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் த டேமேஜ் காஸ்ட் பை ஹைட்ரஜன் பெராக்சைடுனா ஹைட்ரஜன் பெராக்சைடு தாவரங்களிலும் விலங்குகளிலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதோட இந்த அஸ்கார்பிக் ஆசிட் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோயே விளைவுகள் என்பது தாவரங்களிலும் விலங்குகளிலும் நிறைய இருக்கும். ஸோ த கெமிக்கல் அஸ்கார்பிக் ஆசிட் இன்க்ரீஸ் த டேமேஜ் காஸ்ட் பை த கெமிக்கல் ஹைட்ரஜன் பெராக்சைடு. செகண்ட் கொடுக்குறப்ப காஃபைன் கொடுத்துருக்கோம். காஃபைனை பத்தி தெரியும், இட் இன்க்ரீஸ் த டாக்ஸிசிட்டி ஆஃப் மெத்தோட்ரிசைட். மெத்தோட்ரிசைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த மெத்தோட்ரிசைட் இருக்கு பாருங்களே, இது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது. அந்த கெமிக்கலோட இந்த கொஃபைன் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோயே அதோட டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மையானது அதிகரிக்கும். ஸோ கொஃபைன் என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளானது மெத்தோட்ரிசைட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளின் நச்சுத்தன்மையினை அதிகரிக்கும். கொஃபைன் த கெமிக்கல் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த டாக்ஸிசிட்டி ஆஃப் மெத்தோட்ரிசைட். இதெல்லாம் நீ முக்கியமாக ஞாபகம். ஓகேயா, இதுதான் நம்ம கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற வேதி சடுதி மாற்றிகளில் தெரிந்து கொள்ள வேண்டியது. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.